இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி திங்கட்பசுவின் மணம் நாறும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் நிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கண் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த நெத்தவர் பயனாக கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அன்னையின் திருவடிகளில் சிரம் சூட்டி பணிந்து வணங்கி நாம் செய்த எத்தனையோ பிறவியினுடைய பயனாக அன்னையவர்கள் எழுந்தருளி எமக்கு அவர்கள் காட்டி வருகின்ற கருணை வழங்கி வருகின்ற அன்பு செய்து வருகின்ற தொண்டு இவற்றால் இந்த உலகில் இன்று மழை பெய்கிறது மனிதம் வாழ்கிறது அத்தகைய அன்னை பிறந்த அன்னை தாட்சாயினி என்ற பெயரோடு பிறந்த திருநாள் மாசிமகம் அந்த மாசி மகத்தினுடைய மகோன்னதமான பெருமைகளை நாம் தெரிந்து கொள்வது என்பது அன்னையை வழிபடுவதற்கும் அன்னை நமக்கு செய்து வருகின்ற அருளாட்சியிலே அன்னையை விளங்கிக் கொள்வதற்கும் மிகவும் துணையாகவும் சிறப்பாகவும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியது மாசிமகத்தினுடைய பெருமை பூம்பாவை என்கின்ற அழகான இளம்பெண் சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காகவே பூம்பாவையினுடைய தந்தையினால் வளர்க்கப்பட்டு வந்த அந்த பெண் இறந்து போய்விட தன் பிள்ளையை உயிரோடு சம்பந்தருக்கு கொடுக்க முடியவில்லையே மனம் செய்து கொடுக்க முடியவில்லையே என்று நினைத்து வாடிய தந்தை அவள் இறந்து அவளை எரித்த சாம்பலை ஒரு குடத்திலே ஒரு மண்பானையிலே இட்டு வைத்து என்றாவது ஒரு நாள் சம்பந்தர் இந்த வழியாலே வருவார் அப்படி வருகின்ற பொழுது சுவாமி உங்கள் பெருமை கேள்விப்பட்டு உங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்க காத்திருந்தேன் ஆனால் என்ன ஊழ்வினையோ என்ன விதியோ அவள் இறந்து போய்விட்டால் அவளுடைய சாம்பலைத்தான் நான் இந்த குடத்திலே இட்டு வைத்திருக்கிறேன் என்று காட்ட வேண்டும் என்று நினைத்து காத்திருந்தவர் அப்படியே காட்டுகிறார் ஒரு ஊரிலே புகழ்பெற்ற ஒரு இளைஞன் ஒழுக்கமான இளைஞன் இறைபக்தியோடு கூடிய இளைஞன் இருக்கிறான் என்றால் எந்த தந்தைக்கும் ஒரு ஆசை வரும் தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது அதுபோலதான் பூம்பாவையினுடைய தந்தையும் நினைத்தான் சம்பந்தருக்கு தன்னுடைய மகளினுடைய சாம்பல் இருக்கின்ற அந்த பானையை காட்டிய பொழுது ஒரு ஆறுதலுக்குத்தான் காட்டினான் தந்தை ஆனால் சம்பந்தர் இறைவனுடைய கருணையினாலே பத்து பாடல்களை பாடி அந்த சாம்பலாகவும் எலும்பு உடைந்த எலும்பு துண்டுகளாகவும் கிடந்த அந்த பூம்பாவையை உயிரோடு எழுந்தருளி வரும்படியாக எழும்பி வருமாறு செய்த அந்த அற்புதத்தை மாசிமகத்தோடு இணைத்து அவர் பாடிய சிறப்பை என்ன என்று சொல்வது பத்து பாடல்களிலும் பத்து சிறப்பை சொல்லி சொல்லி இதையெல்லாம் பார்க்காமல் போய்விட்டாயே பூம்பாவாய் போய்விட்டாயே பூம்பாவாய் என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது இந்த மாசிமகத்தினுடைய மகத்தினுடைய சிறப்பையும் அந்த மாசிமகத்திலே கடலிலே நீராடினால் வருகின்ற நன்மைகளையும் சிவனுடைய கட்டளையின்படி உலகத்து அத்தனை நதிகளும் இந்த மாசிமகத்திலே கடலாடி தம்மைத்தாமே நதிகள் புண்ணியப்படுத்தி கொள்கின்ற அந்த சிறப்பையும் அருமையோடு எடுத்துச் சொல்வார் பூம்பாவை திருப்பதிகம் என்று அதற்கு தனிப்பெயர் மடலார்ந்ததெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டுக் கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அப்படிப்பட்ட மடலார்ந்த தெங்கம் சோலைகளெல்லாம் நிறைய இருக்கின்ற மயிலாப்பூரிலே அந்த மயிலையை இருக்கின்ற கடற்கரையிலே மாசி மாதத்திலே நீராடுகின்ற அந்த சிறப்பை சிவன் மிகுந்த விருப்பத்தோடு ஏற்றி போற்றுகிறவன் கபாலீச்சர பெருமான் அந்த மாசிக் கடலாடு காடுகின்ற பெருமைக்குரியவன் அப்படிப்பட்ட அந்த மாசி கடலாடு மாசி கடலாடு காணாதே போதியோ பூம்பாவாய் கபாலீஸ்வர பெருமானாகிய சிவபெருமான் மாசி மாதத்திலே கடலிலே தீர்த்தமாடுகின்ற சிறப்பையும் நீ பார்க்கவில்லையே பூம்பாவாய் அதுபோல நீயும் மாசி மாதத்திலே கடலிலே நீராடி உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்காமல் போய்விட்டாயே மாசி கடலாட்டுக் காணாதே போரியோ பூம்பாவாய் என்று அவர் பாடி முடித்ததுதான் தாமதம் எலும்பும் சாம்பலுமாக அந்த பானையிலே குடத்திலே கிடந்த பெண் அழகான எப்படி முன்பு அவள் எவ்வளவு அழகியோ அதைவிட அழகாக அவள் எழுந்து நின்று சம்பந்தரையும் தந்தையும் வணங்க ஆனந்த கூத்தாடினார் இதெல்லாம் நடக்குமா என்று நினைக்கவே முடியாமல் இருந்த அந்த பூம்பாவையினுடைய தந்தை சம்பந்தரை விழுந்து வணங்கினார் ஆடினார் ஓடினார் போற்றினார் தன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்ட பொழுது அவர் பேசுகிறார் இப்பொழுது இவளை உ உயிர் கொடுத்து எழுத்தனால் எழுந்து எழுந்து அடலும்படி செய்ததனால் இவளுக்கு நான் தந்தை ஆகிவிட்டேன் இவளுக்கு உயிர் கொடுத்ததுனாலே ஆகையினாலே இவள் சிவனையை நினைத்து வழிபட்டு சிறப்பான வாழ்வை வாழ்ந்து இறைவனடி சேரட்டும் என்று வாழ்த்திவிட்டு சென்றார் மாசி மகத்திலே தீர்த்த விசேஷன் அம்பாளினுடைய அருள் வரலாற்றிலே மூன்று தினங்கள் மிக முக்கியமானவை மாசி மாத மக நட்சத்திரத்திலே அம்பாள் அவதாரம் செய்தாள் ஆடி மாத பூர நட்சத்திரத்திலே அம்பாள் பெரியவளானாள் பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்திலே அம்பாளுக்கு பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த மூன்றும் பின்னையும் கன்னியென மறைபேசுகின்ற உமை எந்த ஒரு தாய் வயிற்றிலும் தோன்றாத அந்த தாய் ஏன் இதை நடத்தி காட்டினாள் என்று சொன்னால் உலகத்து எல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு அற்புதத்தை செய்தாள் தனக்கு அம்பாளே பிள்ளையாக வந்து தோன்ற வேண்டும் என்று தவம் இருந்த தட்சன் மாசி மாத மக நட்சத்திரத்திலே வளமை போல அவன் நீராடுவதற்காக சென்று கடல் நீரிலே இறங்கி நீராடுகின்ற பொழுது ஆயிரத்தெட்டு இதழ் கொண்ட ஒரு தாமரை மதல் மலர் அதிலே ஆயிரத்தெட்டு இடம்புரி சங்குகள் அந்த பெரிய தாமரை மலரிலே அத்தனை இடம்புரி சங்குகளுக்கு நடுவிலே அழகான ஒரு வளம்புரி சங்கு அந்த வளம்புரி சங்கை அப்படியே தொட்டு கையிலே எடுத்தான் எடுத்ததுதான் தாமதம் அந்த அழகான வளம்புரி சங்கு அருமையான ஒரு பெண் குழந்தையாக அழகே உருவான பெண் குழந்தையாக ஆகி கையையும் காலையும் உதைத்து கொண்டு ஆனந்தித்தது அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டார் அம்பாளே தனக்கு மகளாக வரவேண்டும் வரவேண்டும் என்று தவம் இருந்த தச்சனுக்கு அன்றைக்கு மாசி மாத மக நட்சத்திரம் மாசி மகத்திலே நீராடுவதற்காக கடலிலே இறங்கியவன் கையிலே குளத்திலே அது பெரிய குளம் அந்த குளத்திலே இறங்கியவனுடைய கரத்திலே இந்த பெண் குழந்தை கிடைத்தது தாமதம் அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு சென்று தன்னுடைய மனைவி வேதவல்லியிடம் கொடுத்து கண்ணே எங்களுக்கு அம்பாளே குழந்தையாக கிடைத்திருக்கிறாள் மாசி மகத்திலே கிடைத்த மகோன்னதமான ஒரு தெய்வ கனி என்று கொடுத்து தட்சன் என்ற காரணத்தினாலே தன்னுடைய மகளாக்கு தாட்சாயினி என்று பெயர் வைத்து அம்பாளை சிறப்போடு பெருமையோடு வளர்த்து வந்தான் மாசி மாத மக நட்சத்திரத்திலே அம்பாள் அவதாரம் செய்த காரணத்தினாலே அவளுக்கு மாசி மகோத்கனி அந்த மாசி மகத்திலே தோன்றிய மகத்துவனி என்றெல்லாம் அவளை போற்றுவார்கள் அன்றைக்கு அம்பாள் அவதாரம் செய்த தாட்சாயினி என்ற பெயரோடு மாசிமகத்திலே அவதாரம் செய்தது என்பது இரண்டாவது பெருமை ஒன்று பூம்பாவைக்கு உயிர் கொடுத்த பதிகத்திலே மகத்தின் சிறப்பு பாட்டிலே பாடிய பொழுதே மாசிமகம் இவ்வளவு சிறப்பு செய்கிறது என்றால் அந்த மாசி மகத்திலே நீராடினால் எவ்வளவு சிறப்பு இரண்டாவது தாட்சாயினி அம்பாளே தாட்சாயினியாக மாசி மகத்திலே அவதாரம் செய்த சிறப்பு அது மட்டுமல்ல கிராமிய வழிபாடுகளிலே கிராமிய பெண்கள் பெண்களெல்லாம் ஆடிப்பாடுகின்ற பொழுது அந்த மாசி கடலாட்டினுடைய பெருமையை சொல்வார்கள் மாமாங்கமாடி மதுரை கடலாடி ஸ்ரீரங்கமாடி திருப்பாற் கடலாடி என்று இந்த கிராமிய வழக்கிலே நாட்டார் பாடல்களிலே சொல்வார்கள் மாசி மகத்திலே தான் மாமாங்கம் வரும் எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு முறை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகின்ற மாசிமகத்திலே அந்த மாமாங்கம் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய அந்த கடலாடு காணுகின்ற பெருமை உண்டு கும்பகோணத்திலே மாமகம் என்கின்ற அந்த திருக்குளத்திலே குரு பகவான் சிங்கராசியிலே இருக்கின்ற பொழுது மாசி மாத மக பௌர்ணமியோடு கூடி வருகிற நாள் இருக்கிறதே அது மகா விசேஷம் அதுதான் மாமகம் என்று சொல்வது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி அமைவதற்கான அந்த வாய்ப்பு சிறப்பாக உண்டு அந்த நாளிலே சிவபெருமானுடைய கட்டளையின்படி உலகத்து நதிகளெல்லாம் இந்த கும்பகோண மாமக திருக்குளத்திலே வந்து நீராடுமாக அதிலே கலக்குமாக இருந்தால் அத்தனையும் புண்ணிய நதிகளாகி விசேஷம் பெற்றுவிடும் என்கின்ற ஒரு ஐதீகம் உண்டு குரு பகவான் சிங்கராசியிலே இருக்கின்ற பொழுது மாசி மகம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருகின்ற நாளுக்குத்தான் இவ்வளவு சிறப்பு கங்கை யமுனை சரஸ்வதி காவிரி குமரி பாலாறு சரையு எல்லாமே அந்த மாமகத்திலே கும்பகோண குளத்திலே கூடுகின்ற நாள் மாசி மாத மக நட்சத்திரம் அங்கே தாங்கள் நீராடி தங்களை சிறப்பித்து கொண்டு சென்றால் இந்த நதிகளிலே கங்கை யமுனை சரஸ்வதி காவிரி குமரி பாலாறு சரையு என்கின்ற இத்தனை நதிகளுக்கும் விசேஷமான தன்மை வந்துவிடும் மக்கள் நதிகளிலே நீராடி பாவம் போக்குவதற்கு மிக உன்னதமான நாள் மாசி மாத மக நட்சத்திரம் சிவபெருமானுடைய கட்டளை இன்படிதான் இது நடைபெறுகிறது அன்றைக்கு சிவன் இத்தீத்தத்திலே மாசி மகத்திலே அத்தனை நதிகளும் கூடி தங்களுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதாக புராணங்கள் பேசுகின்றன ஷேக்லார் பெரிய புராணத்திலே ஒரு அருமையான ஒரு செய்தி சொல்வார் பூமருவும் கங்கை முதல் புனிதமாம் பெரும் தீர்த்தம் மாமகந்தான் மகன்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோயில் பூமருவும் கங்கை முதல் புனிதமாம் பெரும் தீர்த்தங்கள் எல்லாம் இந்த மாசிமகத்திலே வந்து நீராடுவதற்கு ஏற்ற அற்புதமான இடம் என்று அந்த மாசிமகத்தினுடைய பெருமையை சிறப்போடு பேசுகின்ற அந்த பாங்கினை நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவு விசேஷமானது மாசிமகம் அன்றைக்கு அம்பாளை வழிபட்டு எங்கள் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற அன்னை அபிராமி உபாசகியினுடைய திருக்கண் பார்வை பட்டாலே அது மிகவும் சிறப்பான திருநாள் அன்றைக்கு அன்னையினுடைய கோயிலுக்கு வந்து வழிபடுவது விசேஷம் அப்படி நோயின் சூழலினாலே வர முடியாதவர்கள் கூட அன்னையை நினைத்துக்கொண்டு கொண்டு வழிபடுவதற்கு மிகச்சிறந்த நாளாக சொல்லப்படுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் இன்றைக்கு தாயகத்திலே இலங்கையிலே மிகவும் புகழ்பெற்ற மாத்தளை முத்துமாரியம்பாளினுடைய தேர் மாசி மாத மக நட்சத்திரத்திலே தான் இந்த பஞ்சரத பவனி வரும் இப்போ வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தேழாம் தேதி அந்த அற்புதமான திருநாள் வருகிறது மாசிமகம் வருகிறது அந்த நாளை தவற அடியவர்கள் எல்லாரும் தங்களுடைய பாவம் போக்குவதற்கு எங்கெங்கு தாங்கள் வாழ்கிறார்களோ புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் கூட அன்னையினுடைய பிரண்டாபதி டென்மார்க் பிரண்டாபதி அம்மன் ஆலயத்தினுடைய தீர்த்தமே மாசிமக கடலாடு காணுகின்ற புண்ணிய தீர்த்தமாக ஆகிவிடும் அன்னையினுடைய கண்பார்வை அன்னை அந்த தீர்த்தத்தை தொட்டு ஆசீர்வதித்தாலே அது மாசிமகத்தினுடைய மாமாங்க கடலினுடைய பெருமையை அது பெற்றுவிடும் என்றால் அதிலே வேறு எந்த விதமான சந்தேகமும் கொள்ளத் தேவையில்லாத அளவிற்கு அது மிகவும் சிறப்பானது அனந்த நாமினி அனந்த ரூபினி அனந்த குணவதி என்று அம்பாளுக்கு எத்தனையோ நாமங்கள் எத்தனையோ ரூபங்கள் எத்தனையோ குணங்கள் அதனாலே தான் அன்னை அவதாரம் அவதாரம் அவதாரமாக எடுக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ அவதாரங்களை அவர்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு ஆண்டினுடைய டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவிலேயும் எடுக்க இருக்கிறார்கள் வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு கற்றவள் துர்கா தாயுமானவள் என் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே என்று அடியவர்களெல்லாம் போற்றி வழிபடுகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி துர்க்கையாக காளியாக இப்பொழுது நிறைவாக பேச்சியம்மனாக அம்மனாக அவதாரம் எடுத்திருக்கிறதெல்லாம் எம்மை வாழ்விப்பதற்கு அத்தனையும் தன்னுடைய சிறப்பான கடைக்கண் பார்வையினாலேயே அத்தனையையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அன்னை அபிராமி உபாசகி ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்து இந்த உலகமெல்லாம் தானாக இருக்கின்ற அந்த பெருமைக்கு உரியவளாக இருக்கின்றவள் அன்னை அபிராமி அதனாலேதான் அபிராமி தாயை வழிபட்டால் என்ன நன்மை என்பதற்கு இன்றைக்கு இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அன்னையை எப்படி வழிபட வேண்டும் அன்னையினுடைய கோயிலே எப்படி வழிபட வேண்டும் இன்றைக்கு இளைய சமுதாயத்திற்கு கோவில்களிலே வழிபடுகின்ற முறைகளை சரியாகச் சொல்லிக் கொடுப்பதற்கு கூட பெரியவர்களுக்கு இப்போ அவகாசம் இல்லாமல் போகிறது ஆனால் அடுத்த தலைமுறை எங்களுடைய சமயத்தை கட்டிக்காக்கவில்லை என்று சொன்னால் புலம்பெயர்ந்த தேசங்களிலே முக்கியமாக எதிர்காலத்திலே எங்களுடைய சமயத்தின் நிலை என்னாகும் என்று தெரியாது பிள்ளைகள் தவறு அல்ல பெரியவர்களாகிய நாங்கள் அவர்களை வழிப்படுத்த வேண்டும் பெரியவர்களாகிய எங்களுக்கு கூட கோயிலே எப்படி நிற்கிறது கோயிலே எப்படி நாங்கள் பழக்க வழக்கத்தோடு பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதே தெரிவதில்லை அருமையான ஒரு பாடல் பெரிய புராணத்திலே சேர்க்கலார் சொல்வார் திருவாரூர் கோயிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி நிற்கிறார் அதைத்தான் எங்களுக்கு கோயில்லே நிற்கின்ற முறைக்கு சொல்கிறார்கள் ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொள்ள அளப்பெறும் கர்ணங்கள் நான்கும் சிந்தையே ஆக மூன்றும் திருந்து சாத்வீகமேயாக என்று அந்த பாடலிலே மூன்று அடிகள் வரும் மிக மிக முக்கியமானவை கோவிலே நாங்கள் வழிபடுகின்ற பொழுது எங்களுடைய ஐந்து பொறிகளும் கண்களாக போய்விட வேண்டும் ஆமாம் காது கேட்கிற சக்தியை கண்ணுக்கு கொடுக்க மூக்கு மணக்கிற சக்தியை கண்ணுக்கு கொடுக்க நாக்கு பேசுகிற சுவைக்கிற சக்தியை கண்ணுக்கு கொடுக்க மெய் உணர்கிற சக்தியை கண்ணுக்கு கொடுக்க ஏற்கனவே கண்ணுக்கு இருக்கிற சக்தியோடு ஐந்து மடங்கு சக்தியை பெற்று கண் அவ்வளவு ஆர்வமாக பக்தியாக அபிராமி யுவாசகி அன்னை மாதாஜியினுடைய அந்த வழிபாடுகளை அன்னையை அப்படியே பார்க்க வேண்டும் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள வேறு புலன்கள் பொறிகள் எல்லாம் வேலை செய்யப்படாது ஆனால் எங்களுக்கு கோயிலே வந்தால்தான் எல்லா பொறிகளையும் நாங்கள் எல்லா திசையிலேயும் அவுட்டு விடுவதும் கோயிலே தான் பலவிதமான கரைகள் ஊர்ப்புதினங்கள் அதுக்கெல்லாம் வெளியிலே கோயிலுக்குள்ளே இடம் இல்லை கோயிலை விட்டு வெளியிலே வந்து நாங்கள் வேறு வேறு இடங்களிலே அதை பேசிக்கொள்ளலாம் கோயிலே நிற்கின்ற பொழுது வாய் பேசப்படாது காது நல்லவற்றை மட்டும் கேட்க வேண்டும் அங்கே சொல்கின்ற நல்ல விசேஷங்களை தேவார திருவாசகங்களை அன்னையினுடைய திருவாய் மொழிகளை மட்டும் கேட்க வேண்டும் கண் மட்டும்தான் அப்படியே ஆழமாக அந்த கண்ணினுடைய சக்தியினாலே தான் தெய்வத்தை கோவிலே நாங்கள் உள்வாங்க முடியும் அதுபோல அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த 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 கரணங்கள் எல்லாமே சிந்தையே சித்தம் சித்தம் என்பது உறுதி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லுகின்ற அத்தனையும் சிந்தையாக மாறி ஒரே சிந்தை ஏகாக்கிரக சிந்தை என்று சொல்வோமே அதே போல கோயிலே வழிபடுகின்ற பொழுது அம்பாள் வார்த்தையும் அம்பாளினுடைய பூசை வழிபாட்டையும் மட்டுமே மனதிலே கொண்டு நிற்க வேண்டும் அதுபோல அடுத்தது குணமொரு மூன்றும் திருந்து சாத்வீகமே என்றார் கோயிலே நிற்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் மூன்று குணம் இருக்கின்றன ராட்சச தாமச சாத்வீகம் என்று சொல்கிறோம் ராட்சசம் என்பது பிளத்து கரைக்கிறது எங்களை விட்டு ஆள் இல்லை என்று எண்ணுவது மற்றவர்களை அடக்க நினைப்பது ஆணவத்தோடு இருப்பது ராட்சசம் அதுபோல தாமசம் என்பது சோம்பேறித்தனம் எந்த வேலையும் செய்யாமல் படுத்து கிடப்பது எதையும் பிற்போடுவது நல்ல எண்ணங்கள் இல்லாமல் காமம் முதலிய கெட்ட எண்ணங்களிலே ஆசை கொள்வது இது எல்லாம் தாமச குணம் இந்த ரெண்டு குணத்தையும் விட்டுவிட்டு சாத்வீக குணம் சாத்வீகம் என்பது பக்தி மட்டும்தான் எல்லாவற்றிலும் நல்லதை காணுகின்ற குணம்தான் சாத்வீகம் எல்லாவற்றையும் அமைதியோடு ஏற்றுக்கொள்வதும் அன்போடு உரையாடுவதும் இதுதான் சாத்வீக குணம் கோயிலே நிற்கின்ற பொழுது மனம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமேயாக என்று சொன்னார் சுந்தரர் அப்படி தான் இறைவனை காண முடிந்தது அதுபோல நாமும் கோயிலே நின்று அன்னையினுடைய அருள்வாக்கை கேட்போம் அன்னையை வழிபடுவோம் அன்னை மாதாஜி எங்களுடைய அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய அருமையான அந்த கடைக்கண் பார்வையை பெற்று உய்வோமாக நன்றி வணக்கம்